லைகா நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய நடிகர்களோட படங்களை தயாரிச்சுட்டு வராங்க. இதில் அஜித்தோட விடாமுயற்சி மற்றும் ரஜினியோட ஞானவேல் இணையும் இரண்டு படங்கள் அதன் லைன் அப்பில் இருக்குது. இதில் ஞானவேல் இயக்கும் படத்துக்கான அறிவிப்பு எப்போதோ வெளியானாலும் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை. இந்த படத்தோட கதைகளம் பற்றி சமூக வலைதளங்களில் ஒரு முக்கியமான செய்தி வந்தது. அது என்ன செய்தினா, இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியாக நடிப்பதாகவும் அவர் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கும் என்கவுண்டர்களுக்கு எதிராக போராடும் வேடத்தில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. லைகா நிறுவனத்தில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ரெய்டால அந்த நிறுவனம் பொருளாதார சிக்கலில் மாட்டியிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ரஜினியோட படத்தை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, லைகா வந்து தன்னோட பிரச்சனையில் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வந்து நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களாம். இது ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைகாவோட ப்ரொடக்ஷன்ஸில் லால் சலாம் அப்படின்ற படத்தில் வந்து தன்னோட பொண்ணோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் நெருங்கி இருக்கும் நிலையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைகா நிறுவனம் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அந்த படத்தோட முடிச்சதுக்கப்புறம் கேப் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி விருப்பம் தெரிவிச்சிக்கிறதுனாலையும் லைகா நிறுவனமும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறதுனாலையும் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு உறுதிப்பட தகவல் வந்து வெளியாயிருக்கு. மேலும் இது போன்ற அஃபிஷியல் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.